20 வருடங்களுக்கு முன்னால கல்யாணமாலை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி சன் டிவியில ஆரம்பிக்கும் போது எல்லாரோடையும் சேர்ந்து புருவத்துல உயர்த்தினவங்கள நானும் ஒருத்தி. பென்ஷன்ங்கிறது வாழ்க்கையில கடைசியில வருதுமா, தொடுவில் வாழ்க்கை வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுவார் மோகன் சார். நீ எனக்கு வந்து நன்றி மறந்து விட்டதுன்னு தான் கொடுத்தாங்க, பட் நம்மளாம் நன்றி பாராட்டிட்டு இருக்கோம். Wedding and Beyond, a premium wedding expo from the house of Kalyanamalai. 300 stalls, 30 categories, Chennai Trade Center, Nandambakkam, July 2nd and 3rd. Unga staller, book panniteengla? Kalyanamalaiyum Nanum, abdingra thalaippula pesuradhukke innikku enakku romba magichiya irukku. 20 varudangalukku munnala Kalyanamalai abdin oru nigazhchi Sun TV la aarambikkum bodhu ellarodiyum sendu indha nigazhchi saathiyama, இப்படி ஒரு பாசிபிலிட்டி இன்றைக்கி இருக்கிற சமுதாய அமைப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லி புருவத்தில் உயர்த்தினவங்கள நானும் ஒருத்தி. 20 வருடங்களாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்வளவோ பல திருமணங்களை நடத்தி வைத்து இன்றும் அந்த நிகழ்ச்சி இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டுருக்குன்னா, ஸோ இந்த சமுதாய அமைப்பில் இன்னும் பெரியவர்கள் சம்மதத்துடன் தேர்ந்தெடுத்த திருமணங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதற்கு இதை விட வேறு என்ன சாட்சி வேணும் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப அழகாக முதல்ல மோகன் சாரோட புன்னகையோட ஒரு நல்ல, அதுவே வந்து ஒரு பெரிய குட் ஃபீல். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல மருமகனோ மருமகளோ அமைஞ்சிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போதே எல்லாருக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகளோ இல்லை மருமகனோ அமைஞ்சு விட்ட ஒரு திருப்தி அவங்களோட முகத்தில் தெரியும். மோகன் சாரோட அப்ரோச், மீரா நாகராஜன் அவர்களோட திட்டம், ஸோ இதுக்காகவே இந்த கல்யாணமலை இவ்வளோ வருஷங்கள் வளர்ந்து இவ்வளோ பேர் வரன் பார்க்கங்க வந்திருக்காங்க. பொண்ணு புள்ள ஸ்டேஜில் வந்து கேமராக்கு முன்னாடி உட்காந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், இந்த மாதிரி ஒரு புள்ள வேணும்னு கேட்பாங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது ரொம்ப அழகாக சாத்தியமாக இருக்குது. கல்யாணமலை நிகழ்ச்சியில் எவ்வளவோ பல மோகன் சாரோட பேச்சுக்களை நான் ரசிச்சிருக்கேன். அது வந்து பார்க்கறதுக்கு அப்போ வந்து ஒரு கேஷுவலாக ஒரு சாதாரணமாக உதட்டில் சிரிப்பை வரவழைக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் சொல்லுவார், ஒரு பொண்ணு கேட்பாங்க, இல்லைங்க எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற ஒரு பையன்தான் எனக்கு வேணும் ஹஸ்பண்ட் கேட்பாங்க. அதுக்கு மோகன் சார் கேட்பார், ஏம்மா அப்படி அப்படின்னு, அதில் தானே இங்கே பென்ஷன் வரும். அதுக்கு மோகன் சார் சொல்ல, அம்மா பென்ஷனுங்கிறது வாழ்க்கையில் கடைசியில் வருதுமா, நடுவில் வாழ்க்கை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லுவார் மோகன் சார். இந்த வரன் தேடுற படலத்தோடு சேர்த்து இவங்க சமுதாயத்துக்கு இன்னைக்கு தேவையான பல விஷயங்களை தலைப்பா வச்சு பட்டிமன்றம் நடத்தினது தான் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அதுல வந்து இவங்க நம்ம ராஜா சார், சாலமன் பாப்பையா சார், பாரதி பாஸ்கர் இவங்கெல்லாம் பேசும்போது தேவையான பல விஷயங்களை வந்து இந்த பட்டிமன்றம் மூலமா சொன்னாங்க. அவங்களோட தலைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, பணம் பெருகுவதால் மனித மனம் பண்படுகிறதா பாழ்படுகிறதா, உலகம் சுழல்வது பணத்தாலா பாசத்தாலா. ஸோ இப்படி தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதை ஒட்டி பேசுகிறவங்க எல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய பல பல விஷயங்களை, ரொம்ப வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற காம்ப்ளெக்ஸ் அண்ட் கடினமான சில சிச்சுவேஷன்ஸை, சில கடினமான சில மனிதர்களை சந்திக்கும் போது அதை எப்படி நம்ம ஈஸியாக டாக்கிள் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக காலையில் 8:30 ஆனால் அவசர அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு சன் டிவி முன்னாடி வந்து மக்கள் வந்து எல்லோரும் உட்காந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி, வரனுக்கு யார் வராங்க அப்படிங்கிறத விட இந்த பட்டிமன்றத்தில் இன்றைக்கி யார் எப்படி பேச போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கோயம்புத்தூரில் 2012 நடந்த ஒரு பட்டிமன்றம் இது. அதோட தலைப்பு வந்து, இன்றைய சமூகம் நன்றி மறந்து விட்டதா நன்றி பாராட்டுகிறதா அப்படின்னு. எனக்கு வந்து நன்றி மறந்து விட்டதுன்னு தான் கொடுத்தாங்க, பட் நம்மளாம் நன்றி பாராட்டிட்டு இருக்கோம். இருந்தாலும் கொடுத்த தலைப்புக்கு ஒட்டி நம்ம பேசணும்னு சொல்லி பல விஷயங்களை அந்த கோயம்புத்தூர் பட்டிமன்றத்தில் அப்போ சுக்கி சிவம் ஐயா அவங்க தான் தலைமை தாங்கினாங்க. என்னோட நிறைய ஸ்பீக்கர்ஸ் பேசினாங்க. இது வந்து 2012 நான் பேசினேன். இப்போ 2022 இன்னி வரைக்கும் போன வாரம் கூட அந்த ஒரு சின்ன கிளிப்பிங், யூடியூப் கிளிப்பிங் எனக்கு அமைச்சு, அம்மா இது நீங்கள் தானா, நீங்கள் பேசினீங்களா, நீங்கள் அந்த பட்டிமன்றத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு 10 வருஷம் கழித்து இன்னும் அந்த கிளிப்பிங் சுற்றிட்டுருக்கு ஃபுல்லாக ஊர் ஊராக. இதுலேருந்து என்ன தெரியுது, எவ்வளோ பெரிய ரீச்சு, எவ்வளோ பேர் இந்த கல்யாணமலை நிகழ்வை பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சினிமாவுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய ரீச்சு இந்த சமுதாயத்தில் கிடைக்கிறதுனா இந்த எனக்கு 10 வருஷம் கழித்து அந்த யூடியூப் கிளிப்பிங் வர்றது தான் அத்தாட்சி. நன்றி பாராட்டம் மறந்த இந்த ஒரு குணம், இந்த குணம் தொடங்குவதே நம்ம வீட்டில் தாங்க. காலையில் 5 மணிக்கு அலாரம் அடிக்கிறது, அந்த குடும்ப தலைவி சுறுசுறுப்பாக எழுந்து காஃபி போட்டு ஒரு சிற்றுண்டி தயாரித்து சுட சுட அந்த சாப்பாட்டு மேஜையில் தயாராக வைக்கிறாங்க. அவளோட கணவர் வராரு, இடது கையில் அப்படி ஒரு மொபைல் ஃபோன் பேசிக்கிட்டே துரித கைதியில் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறார். அவங்களோட பிள்ளைகளும் இதே மாதிரி பள்ளி கல்லூரிக்கு போகிறாங்க. யாராவது ஒரு நாள் அந்த குடும்ப தலைவிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்களா? டெய்லி சொல்லணுமா?
இங்கதான் ஆரம்பிக்குது எல்லாமே. டேக்கன் ஃபார் கிராண்டட் என்கிற அந்த மனப்பான்மை. இன்னைக்கு நம்ம நாட்டில் தொழிற்சாலைங்க எந்த அளவுக்கு பெருகிருக்கோ அந்த அளவுக்கு பெருகிருக்க முதியோர் இல்லங்கள். நன்றி மறந்த பிள்ளைகளின் வெளிப்பாடுகள் தான் இந்த முதியோர் இல்லங்கள். ஆனா ஒண்ணுங்க, எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நாள் கொண்டாடிடுவோம், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே உட்பட. இந்த நாளில் என்ன நடக்குது? வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லா நடக்குது, அவ்வளவுதான். நம்ம டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம், ஆனால் என்னைக்காவது நம்மளுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியரை நினச்சி, ஐயா இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கேங்க, அதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லி அந்த ஆசிரியருக்கு போய் நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? பாடம் படின்னு சொன்னதுக்காக ஆசிரியரை கத்தியால் குத்துறான் ஒரு மாணவன். இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தில் நன்றியை எங்க குருவுக்கு எதிர்பார்ப்பது? ஆனால் திரு மனோகர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நான் கேட்கிறேன், ஒரு 20 வருட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேருக்கு அவர் பாடம் கற்பித்திருப்பாரா? அதில் திரும்பி வந்து ஒரு 200 பேர் அவருக்கு நன்றி பாராட்டி இருப்பார்களா? நடுவர் அவர்களே, விதிவிலக்குகள் என்றுமே விதி அல்ல. அவர் பேசியது எல்லாமே விதிவிலக்குகள் தான். அவரே கணக்கு போடுறவர், அவர்கிட்ட நீங்க கணக்கு சொல்றீங்க. ஸோ எவ்வளோ பேர் அதை இன்னும் பழசெல்லாம் தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி இந்த யூடியூப் வீடியோஸ் அந்த அளவுக்கு மக்களால் வந்து பாராட்டப்பெற்ற மிகவும் பாப்புலரான ஒரு ப்ரோக்ராம் அந்த பட்டிமன்றத்தில் நானும் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக பல விருட்சங்களை தோற்றுவித்து சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை தாண்டி ஒரு கல்யாணம் நடத்தணும்னா அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிற அனைத்தையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து வெட்டிங் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்டை வந்து ஜூலை 2-3 தேதிகளில் வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் நடத்த இருக்காங்க. இது வந்து கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற ஒரு பேரண்ட்ஸ் இல்லை ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுற ஒரு பேரண்ட்ஸ் அவங்க எல்லாரும் பையன் பொண்ணு உள்பட விசிட் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய இப்படி ஒரு நிகழ்வு, இப்படி ஒரு எக்ஸிபிஷன் இது வரைக்கும் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ வெட்டிங்க்கு தேவையான நகைகள் புடவைகள்லேருந்து ஆரம்பித்து பாக்கி அத்தனை மேட்டரும், நம்மளுக்கு கேட்ரிங், ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன கொடுக்க போகிறோம், ஆக்சசரிஸ் என்ன, ஸோ அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து வெட்டிங் அண்ட் பியாண்டுங்கிற ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நிகழ்வு நடக்க இருக்கிறது சென்னை ட்ரேட் சென்டரில். அதனால் யாரும் அதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்னும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண 5 வருஷம் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க கூட இன்றைக்கி போய் அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாரும் போக வேண்டிய ஒரு மிகப்பெரிய எக்ஸிபிஷன் வெட்டிங் அண்ட் பியாண்ட் ப்ரோக்ராம்க்கு கண்டிப்பாக எல்லாரும் அந்த எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வாங்க, அப்போ தான் அதோட விஸ்தீரணம் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா நான் முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன், யூடியூப் சேனலில் தான் நீங்கள் போய் கல்யாணமாலையோட பட்டிமன்றம் எல்லாம் பார்க்குறீங்க, அந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க புதுசாக ஒரு ப்ரோக்ராமை யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கல்யாணம் மலை இன்னும் மேன்மேலும் வளர்ந்து எவ்வளவோ இன்னும் பல இளம் ஜோடிகளுக்கு தேர்ந்தெடுத்து கல்யாணம் செஞ்சு வச்சு நிறைய இன்னும் பட்டிமன்றங்கள் நடத்தி பல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி மேன்மேலும் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி கல்யாண மலை நிர்வாகத்திற்கும் திரு மோகன் சார் அவர்களுக்கும் திரு மீரா நாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். Wedding and Beyond, a premium wedding expo from the house of Kalyanamalai. 300 stalls, 30 categories, Chennai Trade Center, Nandambakkam, July 2nd and 3rd. உங்க ஸ்டாலர் புக் பண்ணிட்டீங்களா?